ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோடய சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஒரு கிராஃபை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, ஸோ முதல் கொஸ்டினில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஒரு கார் குறைந்தபட்சம் 2 மீட்டருக்கு பிறகு பிரேக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் நிறுத்தலாம். ஓகே, அதாவது ஒரு கார் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் நிற்கும். ஓகே, இப்போ அதே கார் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என்றால் அதிகபட்சமாக நிறுத்தும் தூரம் என்ன? ஓகே, ஸோ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தாக்கா அது எவ்வளோ தூரம் தள்ளி போய் நிற்கும் பிரேக் அப்ளை பண்ணால்? ஓகே, ஆப்ஷன் இல்லாமல் மீட்டர் இருக்குது. இப்போ அதே தான் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ கார் வந்து 40 கிலோமீட்டர் பர் அவரில் நகருது. ஸோ பிரேக் அப்ளை பண்ணும்போது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் நிற்கிது. இப்போ அதே கார், இப்போ சேம் கார் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா, ஆக்சிலரேஷனோ இல்லை டீசிலரேஷனோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மாற போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி, அதான் இங்கே சொன்ன மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, கிளியரா? ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஆப்ஷன் எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஓகே சரி, ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. ஸோ அதுக்கு நீ கண்டிப்பாக மீட்ரு பர் செகண்டுக்கு மாற்றணும். ஓகே, எனிவே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த நொட்டேஷன் வந்து SFX 2. 2 என்னன்னு இண்டிகேட் பண்ணால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுனால S2 எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இங்கே S2 தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை தள்ளி போய் நிற்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்பீடில் அது போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இன்ஷியல் வெலாசிட்டின்னு வர்றதுனால, ஓகே, இங்கே கார் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகுது. ஸோ வெலாசிட்டினாலும் சரி ஸ்பீட்னாலும் சரி சேம் தான், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்ஷியல் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா U(1). 1 என்ன இண்டிகேட் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வச்சுக்கோம். ஓகே, ஸோ U(1) இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ பிரேக் அப்ளை பண்ணாக்க கடைசியாக என்ன ஆகிடும், அது கார் நின்றுடும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஃபார் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது V(1), ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கார் வந்து எவ்வளோ தூரம் நகருது, 2 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரஸ்பாண்டிங் டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், முதல் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குனாக்கா S(1) இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். ஓகேவா, இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அதே கார் தான் சொல்லிட்டாங்க எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்கு. கிளியரா? இப்போ இதில் பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இதுலேயுமே ஃபைனல் லாஸ் என்ன ஆகிடும், 0, V2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைமில் ஒரு வேல்யூவே அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் டைம் இல்லாத ஈக்குவேஷன் எது, V2 இஸ் ஈக்குவல் டு U2 பிளஸ் 2 AS. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, மோஸ்ட்லி சரியா? ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி, ஓகே, விங்கிறது ஃபைனல் லாஸ்ட்ரி, இவங்கிறது இனிஷியல் லாஸ்ட்ரி, அப்படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நோட்டேஷன் நம்ம V1லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ V1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு U1 ஸ்கொயர் மைனஸ் 2 AS. அந்த மைனஸ் சைன் இருக்குல்ல, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பிரேக் அப்ளை பண்ண அங்கே என்ன நடக்குது, வெலாசிட்டி குறையுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டீசிலரேஷன், சரியா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ டீசிலரேஷனுங்கிறதுனால நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் போட்டுடணும். கிளியரா? ஸோ ஓகே, ஸோ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் ரீட்டார்டேஷனாலும் சரி டீசிலரேஷனாலும் சரி ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ அடுத்தது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா V1 இடத்துல 0, அப்புறம் U1 இருக்கிற இடத்துல 40 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது, அதை நாம் என்னவாக மாற்றணும், மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்போ 40-ஐ 5/80னால நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அது மீட்ரு பர் செகண்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ தென் ஹோல் ஸ்கொயர் -2AS1. S1ங்கிறது என்ன, அது உங்களுக்கு இங்கே 2 மீட்டர், சரியா? ஓகே, ஸோ அந்த மைனஸ் டேர்ம் இருக்குல்ல, -2AS1, அதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கனாக்கா 2AS1 இஸ் ஈக்குவல் டு
5/18 ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சிம்பிளை பண்ண வேண்டாம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் கடைசியாக பார்த்துக்குவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் கண்டிஷன் படி V2 என்னது உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 80. ஸோ 80 × 5/18 ஹோல் ஸ்கொயர் −2a s2. இந்த s2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த −2a s2 இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கனாக்கா 2a s2 இஸ் ஈக்குவல் டு 80 × 5/18 ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏங்கிற வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஓகே, ஸோ அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆக்சலரேஷன் ஏங்கிற டேர்ம் கேன்சல் ஆகிடும். கிளியரா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அதாவது ஈக்குவேஷன் 2/1 டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிவைட் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும், s2/2. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2a இருக்கு இல்லையா, 2a நியூமினேட்லேயும் சரி டினாமினேட்லேயும் சரி காமனாக இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். அடுத்ததில் நியூமினேட்டில் s2 வந்துடும், டினாமினேட்டில் s1. s1 வேல்யூ என்னது, 2. ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் தான், 80 × 5/18 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 40 × 5/18 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் எது காமனாக இருக்குது, 5/18 காமனாக இருக்குது. ஸோ 5/18 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 80 ² / 40 ² சினத்தில் அவசரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கு இல்லையா, அதையும் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவோம். அதாவது 80 / 40 போட்டுருவோம், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதுலேயும் மென்ஷன் பண்ணிடும், வந்துடும். நீங்கள் தப்பான ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வருதோ அது ஆப்ஷன் இருந்தாக்கா மேபி பேட் லக், நம்ம அதை சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, எனிவே, ஸோ அந்த என்ன மீன் பண்ணுறது, அந்த ஸ்கொயரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம் கேல்குலேஷன் செய்யும்போது. ஸோ இப்போ 80 ² / 40 ² இதை நீங்கள் இப்போ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா s2 = 8 மீட்டர். இந்த கேல்குலேஷன் சிம்பிள் தான். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி பிரேக் அப்ளை பண்ணால் அந்த கார் வந்து 8 மீட்டர் தள்ளி போய் நிற்கும். அதாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ. கிளியரா? ஓகே, இப்போ இதே கொஸ்டினில் அவங்க ஃபோர்ஸை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறான், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான்னு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம், முதல் ஸ்டேட்மெண்ட்லேயும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் பிரேக் அப்ளை பண்ணும்போது சேம் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஓகேவா? சரி, இல்லை சம்டைம்ஸ் அவங்க டைரெக்டாக கொஸ்டின்லேயும் கொடுத்துறது சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டினில் இது வந்து கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நகரும் துகளின் இடப்பெயர்வு நேர வரைபடம் கீழே காட்டப்பட்டுள்ளது, துகளின் உடனடி திசை வேகம் எந்த புள்ளியில் எதிர்மறையாக உள்ளது. ஓகே, ஸோ கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கொடுத்தாச்சு. ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராஃப் கொடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்டேஸ் வெலாசிட்டி எந்த பாயிண்டில் நெகட்டிவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃபில் பாயிண்ட் சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் சியில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக அதிகமாக டைம் என்ன ஆகுது, அதிகமாகுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். சரி, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் சியில் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக அதிகமாக அதிகமாகுது. அப்போ பாயிண்ட் சியில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பாயிண்ட் டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போயிட்டு. ஸோ அங்கேயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக அதிகமாக டைமும் சைமல்டேனியஸாக அதிகமாகிட்டே இருக்குது. பாயிண்ட் டியில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டைம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே கம்மியாக இருக்குது, பாயிண்ட் டியிலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட் டியில் உங்களுக்கு என்ன இருக்குது, அப்போ டைம் அதிகமாக அதிகம் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையதுனால உங்களுக்கு அங்கே வெலாசிட்டி நெகட்டிவ். கிளியரா? பாயிண்ட் எஃப்ல பார்த்தீங்கனாக்கா வெலாசிட்டி கவனிச்சிங்கன்னா டைம் அதிகமாக அதிகமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுது. அப்போ பாயிண்ட் எஃப்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ பாயிண்ட் இ இருக்கு இல்லையா,
அங்கே மட்டும்தான் உங்களுக்கு என்ன அது நெகட்டிவ். ஓகே, ஸோ அப்படின்னா ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயினாக இருக்கும். ஓகே, ஸோ கிராஃப் அப்போ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்குது, வெலாசிட்டி டைம் கிராஃப், ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கும். ஏன்னா டைம்ங்கிறது தான் உங்களுக்கு இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் எப்போதுமே எக்ஸ் ஆக்சிஸ் தான் இண்டிகேட் பண்ணும். டிபெண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இண்டிகேட் பண்ணுவோம். கிளியரா? ஓகே, தேங்க்யூ.